தமிழ்நாடு அரசின் காவல்துறையில் பணிபுரிபவர்களின் சட்டைகளில் மேற்தோல் பட்டை அல்லது கைப்பகுதிகளில் அவர்களது பதிவுக்கான அடையாளங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடையாளங்களை கொண்டு காவல்துறையில் அவருடைய பதிவை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். டிஜிபி அசோக சின்னம், அதன் கீழ் குறுக்காக வைக்கப்பட்ட வாளும் குறுந்தடியும் அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் IPS எனும் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ADGP அசோக சின்னம், அதன் கீழ் குறுக்காக வைக்கப்பட்ட வாளும் குறுந்தடியும் அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் IPS எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். IGP 5 முனை நட்சத்திரம் 1, அதன் கீழ் குறுக்காக வைக்கப்பட்ட வாளும் குறுந்தடியும் அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் IPS எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். DIG அசோக சின்னம், அதன் கீழ் அக்கு வடிவில் 3 நட்சத்திரங்கள், அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் IPS எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். SP அசோக சின்னம், அதன் கீழ் 1 நட்சத்திரம், அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் IPS அல்லது TPS எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். JSP அசோக சின்னம், அதன் கீழ் ஆங்கிலத்தில் IPS எழுத்து இடம்பெற்றிருக்கும். ADSP அசோக சின்னம், அதன் கீழ் ஆங்கிலத்தில் TPS எழுத்து இடம்பெற்றிருக்கும். ASP 3 நட்சத்திரம் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருக்கும், அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் IPS எழுத்து இடம்பெற்றிருக்கும். DSP 3 நட்சத்திரம் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருக்கும், அதற்கு கீழ் ஆங்கிலத்தில் TPS எழுத்து இடம்பெற்றிருக்கும். இன்ஸ்பெக்டர் 3 நட்சத்திரம், அதற்கு கீழ் கருநீலம் சிகப்பு ரிபன், அதன் கீழ் தமிழில் தாக்கா துறை என்று இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் 2 நட்சத்திரம், அதற்கு கீழ் சிகப்பு ரிபன், அதன் கீழ் தமிழில் தாக்கா என்று இருக்கும். ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் 1 நட்சத்திரம், அதற்கு கீழ் சிகப்பு ரிபன், அதன் கீழ் தமிழில் தாக்கா என்று இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் சட்டையின் மேற்கையில் 3 பட்டை ஆங்கில எழுத்து வி வடிவில் இருக்கும். போலீஸ் கான்ஸ்டபிள் 1 சட்டையின் மேற்கையில் 2 பட்டை ஆங்கில எழுத்து வி வடிவில் இருக்கும். போலீஸ் கான்ஸ்டபிள் 2 பட்டை எதுவும் இல்லை. ஆணையர்கள் சென்னை பெருநகரம் மற்றும் சில மாநகராட்சி பகுதிகளில் காவல்துறையின் உயர்ந்த பணியாக ஆணையர் எனும் பணியிடங்களும், அதன் கீழாக கூடுதல் ஆணையாளர், இணை ஆணையாளர், துணை ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர் பணியிடங்களும் இருக்கின்றன. இப்பணியிடங்களில் நியமிக்கப்படுபவர்களின் பதவி நிலைக்கேற்ப மேற்காணும் அடையாளங்கள் இடம்பெற்றிருக்கும். உதாரணமாக சென்னை காவல்துறை ஆணையாளர் பணியிடம் கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநர் நிலையில் இருப்பதால் அப்பணிக்குரிய அடையாளமும், திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளர் பணியிடம் காவல்துறை தலைவர் நிலையில் இருப்பதால் அப்பணிக்குரிய அடையாளமும் இடம்பெற்றிருக்கும்.